சேப்பாக்கத்தில் நடைபெற இருக்கும் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றின் இரண்டு போட்டிகளுக்கான டிக்கெட் ஆன்லைன் மட்டுமே விற்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நடப்பு ஐபிஎல் போட்டிக்கான லீக் போட்டிகள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ளாக முடிவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில லீக் போட்டிகளுக்கு அடுத்தபடியாக பிளே ஆஃப் சுற்று போட்டிகள் சென்னை குஜராத் உள்ளிட்ட நகரங்கள்ல நடைபெற இருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுல எலிமினேட்டர் மற்றும் குவாலிஃபயர் ஆகிய போட்டிகள், குவாலிஃபயர் ஒன் மற்றும் எலிமினேட்டர் ஒன் ஆகிய போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெற இருக்கிறது. நடந்து முடிந்த ஏழு லீக் சுற்று போட்டிகளுக்குமே டிக்கெட்டுகள் ஆன்லைன் மற்றும் நேரடி முறையில விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய பிளே ஆஃப் சுற்றுக்கான போட்டி டிக்கெட்டுகளுக்கான விற்பனை ஆன்லைனில் மட்டுமே நடத்தப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்புக்கான அறிவிப்பையும் டிஎன்சிஏ வளாகம், அதாவது இந்த சேப்பாக்கம் மைதானத்தை சுற்றி அறிவிப்பாக ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுல 23 மற்றும் 24 தேதி நடைபெறக்கூடிய போட்டிகளுக்கான விற்பனை பேடிஎம் செயலியின் மூலமாக ஆன்லைனின் மூலமாக மட்டுமே விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை தேதி ஓரிரு நாளில் அதிகாரப்பூர்வமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்தின் மூலமாக வெளியிடப்படும். அதன் மூலமாக அன்றைய தினத்திலே ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே நீண்ட நாட்களாக ரசிகர்களின் கோரிக்கையை ஏற்று அந்த கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதை தவிர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்த சிஎஸ்கே நிர்வாகம் தற்போது முழுமையாக டிக்கெட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்வதற்காக முடிவெடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.